திண்டுக்கல் மாவட்டத்தில் இருவேறு கோவில்களில் நடந்த வாழைப்பழ சூறை திருவிழா அரிவாள் காணிக்கையில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். வத்தலகுண்டு அருகே உள்ள சேவுக்கம்பட்டி சோலை அழகர் பெருமாள் கோவிலில் வாழைப்பழ திருவிழா நடந்தது. ஆண்டுதோறும் தை மாதம் நடக்கும் இத்திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்தி கடனுக்கு வாழைப்பழங்களை சூறையிடுவர். ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, லாபம் வேணுமோ, குழந்தை வேணுமோ, வியாபாரம் நல்லா இருக்கணுமா, விவசாயம் நல்லா இருக்கணுமா, இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக நடந்தோடனே அதுக்கு நன்றி கடனா அவங்க நிலத்தில் விளையிறது இல்லைன்னா வெளியில் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த வாழைப்பழத்தை சூரை போடுறாங்க. சூரை போட்டு இந்த பிரார்த்தனை நிறைவேற்றணும். அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து எல்லா விதமான இங்கேருந்து போகிறவங்களாம் நல்லா இருக்காங்க. யார் வந்து பிரார்த்தனைனா அவங்களுக்கு பலிக்குது. எல்லா பகுதியிலும் இருந்தும் இந்த கோயிலுக்கு வாழைப்பழம் சூரன்றது குறைஞ்சி இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் 1 லட்சம் வாழைப்பழம் 2 லட்சம் வாழைப்பழம் வரைக்கும் இந்த பிரார்த்தனைக்கு வந்து கொண்டு வந்து நேர்த்தி கடன் செலுத்திட்டு போறாங்க. வத்தலகுண்டு அருகே உள்ள முத்துலாபுரம் கிராமத்தில் 1000 அரிவாள் கோட்டை சாமி கோவிலில் அரிவாள் காணிக்கை திருவிழா நடந்தது. விவசாயம் செழிக்க எதிரிகளை வீழ்த்த 2 அடி முதல் 16 அடி உயரம் வரையிலான அரிவாளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். வருஷத்துக்கு ஒரு நாள் தை மாசம் 3ஆம் தேதி இந்த பிரார்த்தனைகளை வந்து மக்கள்கள் பரிபூர்ணமாக செய்து கொண்டு போய்கின்றார்கள். அரிவாள் காணிக்கை பெற்ற பின்னர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு 1000-க்கும் மேற்பட்ட அரிவாள்கள் கருப்பணசாமி கோட்டைக்குள்ளே வைத்து வழிபாடு நடந்தது.